السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج صدق الله العلي العظيم கண்ணியத்திற்குரியவர்களே, வரக்கூடிய துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம், நாம் திரை பார்க்கப்பட வேண்டிய நாள் வருகிற 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை மாலை திரை பார்க்க முயற்சிக்க வேண்டும். அன்றைய தினம் திரை தென்பட வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா, நியூமூன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சங்கம நேரம், சூரியன் சந்திரன் பூமி மூன்றும் ஒரே நேராக வந்து சங்கமித்து விலகக்கூடிய அந்த நேரம் 20ஆம் தேதி வருகிற ஜூலை 20 திங்கட்கிழமை இந்திய நேரப்படி இரவு 11:04. அந்த சமயத்தில்தான் அல்முஹாக் அமாவாசை என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூன்றும் சங்கமிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. 20ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு இந்திய நேரப்படி 11:04. மறுநாள் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நாம் திரை பார்ப்போம். அன்றைய தினத்திலே சூரியன் 6:44 மறைந்து விடுகிறது திண்டுக்கலுடைய நேரப்படி. அது மாதிரி தமிழகத்தினுடைய மற்ற பகுதிகளிலும் 1-2 நிமிடங்கள் முன்பின்னாக இருக்கும், பெரிய வித்தியாசம் இருக்காது. 6:44 மறைகிறது என்று சொன்னால், சந்திரன் மறையக்கூடிய நேரம் அந்த திங்கட்கிழமை அன்று, சந்திரன் செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சந்திரன் மறைவது இரவு 7:29. அப்படியானால் செவ்வாய்க்கிழமை மாலை சூரியன் மறைவுக்கும் சந்திரன் மறைவுக்கும் மத்தியில் ஏறத்தாழ 45 நிமிடங்கள் வித்தியாசம் இருக்கிறது. சூரிய மறைவுக்கும் சந்திரன் மறைவுக்கும் மத்தியில் ஏறத்தாழ 45 நிமிடங்கள் வித்தியாசம் இருக்கிறது. இப்போ இந்த நிலையில் இந்த பிறை நமக்கு புறக்கண்களுக்கு செவ்வாய்க்கிழமை தென்பட்டு விடுமா என்றால், இது ஒரு முஷ்கிலான ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை சொல்ல முடியாத ஒரு நிலையில்தான் இருக்கிறது. தெரியவும் செய்யலாம், தெரியாமலும் போகலாம். இப்படிப்பட்ட சூழலில் நாம் பிறை பார்ப்பதற்கு, பிறை தேடுவதற்கு பொருத்தமான மாதம் இந்த மாதம். ஏனென்றால் கடந்த மாதம் பிறை எளிதாக பார்த்தோம், அது எளிதாக தெரியக்கூடிய நிலையில் இருந்தது. ஆனால் இந்த மாதம் பிறை தெரியவும் செய்யலாம், தெரியாமலும் போகலாம், உறுதியாக எதையும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட சூழலில் நாம் எல்லா இடங்களிலும், கடற்கரையோரங்களில், கிராமங்களில் பிறை தேடுவதற்கு பெருமுயற்சி செய்து நாம் அதில் கவனம் செலுத்தலாம். செலுத்துவதற்கு, கவனம் செலுத்தி தேடுவதற்கு பொருத்தமான மாதம் இந்த வருகிற துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். எனவே எல்லாரும் அது விஷயத்திலே கவனம் செலுத்தி திரை பார்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். சரி, இப்பொழுது ஒரு பிறை தென்பட வேண்டும் என்று சொன்னால் புறக்கண்களுக்கு எதை வைத்து சொல்லுகிறார்கள்? பிறை தென்பட வேண்டும் என்பதற்கு இந்த நாளில் பிறை தெரியும் என்று உறுதியாக 100% உறுதியாக சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம், 60%, 70%, 90% வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாமே தவிர, 100% கன்ஃபார்மாக இன்று புறக்கண்களுக்கு பிறை தெரியும் என்று இதுவரையிலும் எந்த அப்சர்வேட்டரியின் மூலமாகவும் எந்த ஆய்வு மையங்களின் மூலமாகவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஏனென்று சொன்னால் இது வெறும் வானத்தோடு சம்பந்தப்பட்ட நிலை மட்டுமல்ல, பூமியிலிருந்து நாம் வானத்தை பார்க்கிறோம். எனவே பார்ப்பவர்கள் இருக்கக்கூடிய இடம், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கிளைமேட், அந்த ஆகாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் பொறுத்து தான் அந்த நிலை மாறுபடும். எனவே 100% பிறை தெரியும் என்று நாம் எந்த சமயத்திலும் உறுதியாக சொல்ல முடியாது. அப்படி சொல்வதாக இருந்தால்
திரை தெரிவதற்கான சில அடிப்படைகள் இருக்கிறது. முதலாவது அடிப்படை என்னவென்று சொன்னால், சூரியன் மறைவதற்கு முன்பாக இந்த அல் முஹாக் என்று சொல்லப்படக்கூடிய சங்கமம் முடிந்திருக்க வேண்டும். சூரியன் நம்முடைய பகுதியில் இன்று சூரியன் மறைகிறது என்று சொன்னால், சூரியன் மறைவதற்கு முன்பாகவே சூரியன் சந்திரன் பூமி மூன்றும் ஒரே நேர்கோட்டிற்கு வந்திருக்க வேண்டும். விலாதத்துல் கமர் கபல குரூபி ஷம்ஸ், இது முதலாவது அடிப்படை. இல்லை என்று சொன்னால் அது திரை தெரிவதற்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லலாம், 100% சாத்தியமே கிடையாது. ஒரு அடிப்படை. இன்னொரு அடிப்படை என்ன? அதம குரூபில் கமர் கபல குரூபி ஷம்ஸ், சூரியன் மறைவதற்கு முன்பாக சந்திரன் மறைந்து விடக்கூடாது. மாலை சூரியன் மறைகிறது என்று சொன்னால், சூரியன் மறைவதற்கு முன்பாக சந்திரன் மறையவும் கூடாது. சூரியன் மறைவதற்கு முன்பாக முஹாக் என்கிற அந்த சங்கமம் நிகழ்ந்து முடிந்திருக்க வேண்டும். இந்த இரண்டும் நடக்கவில்லை என்று சொன்னால், அன்று யாராவது மாலை பிறை கண்டதாக சொன்னால், உறுதியாக சொல்லலாம் அது பொய்யான ஒரு செய்தி. பிறை பார்ப்பதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது, பிறை அறவே தெரியாது என்று நாம் அடித்து உறுதியாக சொல்ல முடியும். முதலாவது இந்த இரண்டு அடிப்படைகள் மிக முக்கியம். சூரியன் மறைவதற்கு முன்பாக அல் முஹாக், சூரியன் மறைந்ததற்கு பின்பாக அன்று சந்திரன் மறைந்திருக்க வேண்டும் என்பது. அடுத்தது மூன்றாவதாக எடுத்துக்கொண்டால் உமுருல் ஹிலால், மூன் ஏஜ் என்று சொல்வார்கள். அதாவது சங்கம நேரத்திலிருந்து நாம் எந்த நாளில் பிறை பார்க்கிறோமோ அந்த நாளுடைய சூரியன் மறைவுக்கும் மத்தியில் உள்ள நேரம், அந்த நியூ மூன் ஏற்பட்ட அந்த நிமிடத்திலிருந்து மறுநாள் நாம் எந்த நாளில் எந்த தினத்தில் பிறை பார்க்கிறோமோ அந்த சமயத்தில் அந்த நாளில் சூரியன் மறையுமே, அந்த சூரியன் மறைவுக்கும் அந்த நியூமூன் அல் முஹாக்குக்கும் மத்தியில் இடைப்பட்ட காலம்தான் மூன் ஏஜ் என்று சொல்வார்கள். உமுருல் ஹிலால், அந்த சந்திரனுடைய வயது என்ன என்று. இப்பொழுது உதாரணமாக நமக்கு வந்து இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய நிலை இருக்கிறது. இது 20ஆம் தேதி 11:04 இரவுல. அப்படியானால் மறுநாள் சூரியன் மறையும் பொழுது ஏறத்தாழ 19 மணி நேரங்களையும் தாண்டி இருக்கும். 19:40. இதுதான் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய அந்த 21ஆம் தேதி சூரியன் மறையும் பொழுது அந்த சந்திரனுடைய வயது, மூன் ஏஜ், 19:40. இது ஒவ்வொரு நேரமும் கூடிக்கொண்டே இருக்கும். மறுநாள் ஆச்சுன்னு சொன்னா 24 மணி நேரம் கூடிடும், அதற்கு மறுநாள் 48 மணி நேரம் கூடும். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் கூடுகிறதோ அதே பொறுத்து அதனுடைய ஏஜ் கூடிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது அந்த மூன் ஏஜ் எவ்வளவு இருந்தால் பிறை தெரியும், மூன் ஏஜ் எவ்வளவு இருந்தால் எத்தனை மணி நேரம் கழிந்திருந்தால் பிறை தெரியும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வரலாற்றிலே இதற்கு முன்பாக சில சமயங்களில் சிலர் பிறை பார்த்து அவர்கள் தகவலை பதிய வைத்திருக்கிறார்கள். ஆக குறைவாக பதிவு செய்யப்பட்ட, அதாவது மூணு ஏஜ் ஆக குறைவாக இருந்து பதிவு செய்யப்பட்ட நிலை 15 மணி நேரமும் 24 நிமிடமும். சில தடவை இப்படி, அதாவது மூணு ஏஜ் வெறும் 15 மணி நேரமும் 24 நிமிடம் மட்டுமே ஆகி இருக்க பிறை தென்பட்ட தகவல் சில ஆய்வாளர்களின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஒரு நாதிர் என்று சொல்வார்கள், எப்பொழுதாவது அரிதாக நடக்கக்கூடியது. ஆனால் இன்றைய காலத்திலே இப்பொழுது இப்படி ஒரு நிலை ஏற்படுவதற்கு சாத்தியமே கிடையாது. 15.5 மணி நேரத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு மூன் சந்திரன் திரையை பார்ப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று கூட சொல்ல முடியும். குறைந்தபட்சம் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள், 16 மணி நேரமாவது முடிந்திருக்க வேண்டும். குறைந்தது, ஆக குறைந்தது நியூமூனிலிருந்து அல் முஹாக்கிலிருந்து சூரியன் மறையக்கூடிய நேரம் வரை 16 மணி நேரமாவது குறைந்தபட்சம் ஆகியிருக்க வேண்டும். ஆனால் இது 16 மணி நேரம் என்பது குறைந்தபட்ச அளவுதான். 16 மணி நேரம் கடந்துவிட்டால் எல்லா சமயத்திலும் பிறை தெரிந்துவிடும் என்று சொல்லவும் முடியாது. பெரும்பாலும் சொல்லப்படக்கூடிய கருத்து குறைந்தது 24 மணி நேரமாவது ஆகியிருக்க வேண்டும். பல சமயங்களில் நமக்கு பிறை தெரிந்த அனுபவங்களிலும் கூட குறைந்தது 24 மணி நேரத்திற்கு முன்பாக பிறை தெரிந்தது மிகவும் அரிது என்று சொல்லலாம். 24 மணி நேரமாவது மூன் ஏஜ் ஆகியிருக்க வேண்டும். மூன் ஏஜ் அதாவது முஹாக்கிலிருந்து நியூ மூன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சங்கம நேரத்திலிருந்து 24 மணி நேரமாவது குறைந்தது ஆகியிருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அப்படி ஆகியிருக்கிறதா என்று பார்த்தால், வருகிற துல்ஹிஜ்ஜா மாதத்தை பொறுத்தவரையிலும் அப்படி ஆகியிருக்கிறதா என்று பார்த்தால்,
மூன் ஏஜ் 19 மணி நேரமும் 40 நிமிடம் தான், 19 மணி நேரம் 40 நிமிடம் தான் ஆகியிருக்கிறது. ஒரு கருத்து சொன்னோம், 16 மணி நேரம் ஆகியிருந்தால் ஆக குறைந்த அளவு உண்டு, ஆனால் அதில் திரை தென்படுவது மிக 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 அரிது தான். இப்பொழுது 19 மணி நேரமும் 40 நிமிடமும் ஆகியிருக்கிறது. நீங்கள் இதையே வந்து கடந்த மாதம் துல்காதா மாதத்தினுடைய மூணு ஏஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளும் 6 மணி நேரமும் ஆகியிருந்துச்சு. நம்ம லேசாக பிறப்பாத்தோம் துல்காதாவில், சீக்கிரமே தகவல் வந்துச்சு. அப்பொழுது ஒரு மணி நேரமும் ஒரு நாளும் 6 மணி நேரமும் ஆகியிருந்தது. ஆனால் இப்பொழுது ஆகியிருப்பதோ வெறும் 19 மணி நேரம் 40 நிமிடம். இதே நீங்கள் செவ்வால் போனீங்கன்னா, நம்ம பெருநாள் நோன்பு பெருநாளுடைய திரை பார்த்தோமே, அப்பொழுது உள்ள மூணு ஏஜ் என்ன தெரியுமா? நம்ம பார்க்கல அன்னைக்கு, பிறகு தெரியலன்னு சொல்லி 30 பூர்த்தி செஞ்சோம். அப்பொழுது 19 மணி நேரமும் வெறும் 20-24 நிமிடங்கள் தான் ஆயிருந்துச்சு. இப்பொழுதும் அதே மாதிரி 19 மணி நேரம் 40 நிமிடம், இவ்வளவுதான் மூன் ஏஜ். இந்த நிலையில பிறை எப்படி தெரியும்? நம்ம ஏற்கனவே 19.5 மணி நேரத்திலே செவ்வாளிலே பிறை தென்படவில்லை என்று முடிவு செய்து 30 பூர்த்தி செய்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த மூணு ஏஜை கவனித்து பார்த்தால் இது மிக குறைந்த காலம். பிறை தென்படுவது எப்படி சாத்தியம் என்று உறுதியாக முழுமையாக நாம் வந்து இந்த விஷயத்தில் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பிறை தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத பற்றி சொல்றது சிரமம். தெரியவும் செய்யலாம், தெரியாமலும் போகலாம். இது ஒரு அடிப்படை. நாம் சொன்ன மூன்றாவது மூன் ஏஜ் என்கிற அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது இப்படி சொல்லலாம். நான்காவது எடுத்துக்கொண்டால் மக்சுல் ஹிலால், அதாவது சூரியன் மறைவுக்கும் சந்திரன் மறைவுக்கும் மத்தியில் உள்ள டிஃபரன்ஸ், எத்தனை நிமிடங்கள் தாமதமாகுது. சூரியன் மறைந்து எத்தனை நிமிடங்களுக்கு பிறகு சந்திரன் மறைந்தால் பிறை தெரியும். இதையும் கவனத்தில் கொள்வார்கள். பிறை தெரிவதற்கான அடிப்படையில் சூரியன் மறைந்த பிறகு சந்திரன் மறைகிறது, எத்தனை நிமிடங்கள் இருக்க வேண்டும்? இதற்கு முன்னர் பிறை பார்த்து பதிவு செய்யப்பட்ட தகவல்களில் ஆக குறைந்த நேரம் என்று சொன்னால், ஆக குறைந்த நேரம் வெறும் 22 நிமிடம். 22 நிமிடம் சூரியன் மறைந்து 22 நிமிடங்களுக்கு பிறகு சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு தடவை பிறை தென்பட்டதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இது வந்து இதுவும் மிக 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 அரிதான ஒன்று. இந்த காலத்தில் இந்த சமயத்தில் இப்படி ஒரு நிலையில 22 நிமிடத்தில் நம்மால் பார்க்க முடியுமா என்பது மிக மிக அரிதான ஒரு விஷயம். சொல்லப்போனால் இப்பொழுது என்ன சொல்வார்கள், குறைந்தபட்சம் 30 நிமிடங்களாவது இருக்க வேண்டும். அதுவும் கூட இல்லை, 30 நிமிடங்கள் போதாது, 40 நிமிடங்கள். புறக்கண்ணுக்கு பார்ப்பதற்கு தெரிவதற்கு 40 நிமிடங்களாவது இருக்க வேண்டும். சூரியன் மறைவுக்கும் சந்திரன் மறைவுக்கும் மத்தியில 40 நிமிடங்கள் இருக்க வேண்டும் குறைந்தபட்ச அளவாக. அதாவது பெரும்பாலும் ஓரளவுக்கு தெரிவதற்குரிய நிலை இது 40 நிமிடம். ஆனால் அதிகமாக சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால் 48 நிமிடங்கள். சூரியன் மறைந்து 48 நிமிடங்கள் ஆனால், 48 நிமிடங்களுக்கு பிறகு சந்திரன் மறைந்தால் அன்றைய தினம் பிறை தெரிவதற்கான வாய்ப்பு பிரகாசம். 40 நிமிடங்களிலும் சில சமயம் தெரியலாம். இப்போ இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய நிலை என்ன, டிஃபரன்ஸ் என்ன? சூரியன் மறைந்து சந்திரன் எத்தனை நிமிடங்களுக்கு பிறகு மறைகிறது? ஏறத்தாழ 45 நிமிடங்களுக்கு பிறகு மறைகிறது. 45 நிமிடம், 40 இல்லை 48 இல்லை, ரெண்டுக்கும் இடையில இருக்குது. இதுதான் சொன்னோம் ஒரு சிக்கலான ஒரு நிலை. பிறை தெரிவதற்கும் வாய்ப்பும் இருக்கிறது, தெரியாமலும் போகலாம். சில பேர் 40 நிமிடம் இருந்தாலும் தெரியலாம் என்று சொல்கிறார்கள், ஆனால் பெரும்பாலும் 48 நிமிடம்தான். 48 நிமிடமாக இருக்கும் பொழுது பல தடவை தெரிந்திருக்கிறது, நாம் பார்த்திருக்கிறோம் இதற்கு முன்பாக. ஆனால் இந்த மாதம் வரக்கூடிய துல்ஹிஜ்ஜாவினுடைய நிலை என்னவென்றால், சூரியன் மறைவுக்கும் சந்திரன் மறைவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு 45 நிமிடம். எனவே இது விஷயத்திலும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நன்கு முயற்சித்து கிராமங்களில் கடலோர பகுதிகளில் தூசு குறைவாக இருக்கக்கூடிய வானம் தெளிவாக இருக்கக்கூடிய இடங்களில் முயற்சித்து பார்க்க வேண்டும். அந்த தருணம் சந்தர்ப்பம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த மாதத்திற்கு இருக்கிறது, நாம் அதற்கு முயற்சிக்க வேண்டும். 45 நிமிஷம், இதையே நீங்கள் துல்காதா அப்புறம் பார்த்தோமே 66 நிமிஷம் வேறுபாடு இருந்துச்சு. நம்ம லேசாக பார்த்துட்டோம்ல, அப்போ 66 நிமிஷம் வேறுபாடு இருந்துச்சு. ஆனால் பெருநாள் பிறை எடுத்துட்டிங்கன்னா செவ்வாலில் வெறும் 37 நிமிஷம் தான் வேறுபாடு இருந்துச்சு. நம்ம மாதத்து 30 பூர்த்தி செஞ்சோம், வெறும் 37 நிமிஷம்.
மாதத்தை 30 பூர்த்தி செஞ்சோம். லூக்காதாவில் 66 நிமிடங்கள் வேறுபாடு இருந்துச்சு, எளிதாக பிறை பார்த்தோம். இப்பொழுது இரண்டுக்கும் இடையில 45 நிமிடங்கள். மிகவும் முயற்சித்து தேட வேண்டிய மாதம். 45 நிமிடம் கழித்து பிறை இங்கு நாம் மறைவரை பார்க்கிறோம். இது அடுத்த பிறை, அதாவது சந்திரன் மறைவுக்கும் சூரியன் மறைவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசத்தை கவனித்து. அடுத்து இன்னொன்று அடிப்படை என்னவென்று சொன்னால், மௌக்கிஉல் ஹிலால், பிறை எந்த இடத்தில் இருக்கிறது என்பதையும் கவனிக்கிறார்கள். அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மத்தியில் எத்தனை டிகிரி கோணத்தில், சூரியன் மறையும் பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மத்தியில் எத்தனை டிகிரி இருக்கிறது, அதை வைத்தும் பிறை தெரியுமா தெரியாதா என்பதற்கான ஒரு முடிவை செய்ய முடியும். இப்போ அந்த மௌக்கிஉல் ஹிலால் என்பது எத்தனை டிகிரி அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால், பெரும்பாலும் 10.5 டிகிரியாவது இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதாவது அந்த சூரியன் மறையும் பொழுது அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மத்தியில் உள்ள அந்த டிகிரி வேறுபாடு எத்தனை டிகிரி கோணத்தில் இருக்கிறது, இளங்கோஷன் என்று சொல்வார்கள், அரபியல் அலி இஸ்திபாலா என்று சொல்வார்கள். அந்த இளங்கோஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இஸ்திதாலா எத்தனை டிகிரி கோணத்தில் இருக்கிறது, சூரியன் மறையும் பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மத்தியில் உள்ள கோண அளவு. இப்போ அது வந்து ஒரு 10.5 டிகிரி இருந்தால் பிறை தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 10.5 டிகிரி அளவுக்கு இருந்தால், அதாவது நம்ம தொடுவானத்திலிருந்து தலை உச்சி வரையிலும் உள்ளது 90 டிகிரி, அடிவானத்திலிருந்து தலை உச்சிக்கு நேராக வானத்தில் இருக்கிறது, அது வரைக்கும் நீங்கள் ஒரு கோடு வளைவாக போட்டீங்கன்னா அது 90 டிகிரி. இதில் அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மத்தியில் உள்ள கோண அளவு ஜாவியா வெறும் 10.5 டிகிரி குறைந்தது, 10.5 டிகிரியாவது இருந்தால் பிறை தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. வெறும் புறக்கண்ணால் பார்ப்பதற்கு 10.5 அல்லது 11 டிகிரி. ஏன் கேட்டால், அதைவிட கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால், சூரியனுக்கும் சந்திரனுக்குமான கோண அளவு கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த சூரியனுடைய வெளிச்சத்திற்குள்ளே சந்திரன் மங்கி போய்விடும். லேசாக கீற்று மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு கோடு, அந்த பிறை கோடு இருக்கிறத பக்கத்தில் இருந்தால் சூரியன் வெளிச்சத்துக்குள்ள மங்கிரும். எப்படி பகல் நேரத்தில் நம்ம நட்சத்திரங்களை பார்க்க முடியல, இருக்கத்தான் செய்து வானத்தில், ஏன் சூரிய ஒளியில் அது மங்கி போகிறது. அதனால் அதே மாதிரி தான் இந்த வேறுபாடு, கோண வேறுபாடு 10.5 டிகிரியை விட கம்மியாக இருந்தால் அந்த சூரியனுடைய வெளிச்சத்தில் அது மங்கிவிடும். நம்முடைய கண்களுக்கு வானத்தில் பார்த்தாலும் தெரியாமல் போய்விடலாம். பெரிய டெலஸ்கோப் வச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரு 8 டிகிரி வித்தியாசம் இருந்தா கூட பார்க்க முடியும் என்று சொல்வார்கள். இப்படி நாம் வந்து இந்த இளங்கோஷன் என்கிற வேறுபாடு 10 டிகிரி அப்படின்னு சொல்றாங்க, 11 டிகிரின்னு சொல்றாங்க. அதிலும் கூட பெரும்பாலும் 11 விடவும் கூடுதலாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த பிறை தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை கவனித்து பார்த்தால் இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய பிறையை பார்க்கும் பொழுது அந்த ஃபர்க், அந்த வேறுபாடு இருக்கிறத 11.07, 11.5 விட கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கிறது. அது பிறையை தெரிவதற்குள்ள வாய்ப்புள்ள இடத்தில் இருக்கிறது அந்த வேறுபாடு, கோண வேறுபாடு. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மத்தியிலான சாய்வு கோண வேறுபாடு 11.07, 11 தரஜாவை விட, 11 டிகிரியை விட சிறிது கூடுதலாகவே நாம் இருப்பதை பார்க்கிறோம். இதை பார்த்து பார்க்கும் பொழுது பிறை தெரிவதற்கான வாய்ப்பு. இப்படி ஒவ்வொரு அளவுகோலை பார்க்கும் பொழுதும் சில அளவுகோலில் பிறை தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை, சில அளவுகோலில் பிறை தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, சில அளவுகோலை பார்க்கும் பொழுது ஒரு முடிவு சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அதே மாதிரி வந்து அடுத்து நம்ம பார்க்க போமையானால் எத்தனை தரஜா உயர்வில் இருக்க வேண்டும், அசிமுத், அதாவது அல்டிடியூட் என்று சொல்வார்கள், அல் இருத்திஃபா, இருத்திஃபாவுல் கமர் அனில் உஃப்தி, அதாவது சந்திரன் அடிவானத்திலிருந்து எவ்வளவு உயரத்திலே இருக்கிறது என்பதை கவனித்து. சந்திரன் அடிவானத்திலிருந்து சூரியன் மறையும் பொழுது சந்திரன் எத்தனை டிகிரி உயரத்தில் இருக்கிறது, நாம் இதற்கு முன்னால் பேசியது இருக்கிறதே, அது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலான கோணம், சாய்வு கோணம். இது நம்முடைய அடிவானத்திற்கும் சந்திரனுக்கும் இடையிலான கோணம். சூரியன் மறைகிற தருணத்திலே சந்திரனுக்கும் நம்முடைய அடிவானத்துக்கு மத்தியில் எத்தனை தரஜா, எத்தனை டிகிரி உயரத்தில் இருக்கிறது, இதை வைத்தும் கூட பிறை தெரியுமா தெரியாதா என்கிற நிலைப்பாட்டை
சில பேர் சாதாரணமாக எடுத்து விடுகிறார்கள். இது எத்தனை டிகிரி இருக்க வேண்டும்? சில பேர் சொல்லுவாங்க 12, அதாவது சில பேர் 8 தெரிஞ்ச அளவு கூட தெரியும் சொல்லுவாங்க. ஆனால் அது தெரிவதற்கான சாத்தியம் மிக 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 குறைவு. அந்த அடிவானத்திலிருந்து சந்திரன் வரையிலும் வெறும் 8 டிகிரி இருந்தால், சிலர் 10 டிகிரி என்று சொல்வார்கள், ஆனால் பெரும்பாலும் 12 டிகிரியாவது இருக்க வேண்டும். 12 டிகிரி, 15 டிகிரி ஆகிட்டா கன்ஃபார்மாக தெரியும் சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் 12 டிகிரியில் பெரும்பாலும் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நம்முடைய அல்டிடியூடு இருக்கிறத, அந்த இருத்திஃபா என்பது எத்தனை டிகிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா கம்மி தான், 12 விடவும் கம்மி, 10 அல்லது 9.5 என்கிற நிலையில் தான் இருக்கிறது. சிலர் 9.5 அந்த அல்டிடியூடுங்கிறத சிதற்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டே இருக்கும், குறைந்து கொண்டே இருக்கும். இது 10 டிகிரின்னு சொல்லப்பட்டிருக்குது, இல்லை 9.5 9 டிகிரி என்கிற அளவுக்கும் சொல்லப்பட்டிருக்குது. இது மிக மிக குறைவு. 9 டிகிரியில் உள்ள ஒரு உயரத்தில் உள்ள ஒரு சந்திரன் பிறை தெரிவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு தான். நீங்கள் துல்காதாவை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அங்கே 14 டிகிரி இருந்துச்சு உயர்வு. அடிவானத்திலிருந்து சூரியன் மறையும் பொழுது அடிவானத்திலிருந்து சந்திரனுடைய சாய்வு கோணம் 14.5 டிகிரி இருந்துச்சு, நமக்கு எளிதாக பிறை தெரிந்தது. செவ்வாலில் பார்த்தீங்கன்னா 8.75 டிகிரி இருந்துச்சு, நம்ம 30 பூர்த்தி செஞ்சோம் பார்க்கல பிறையை. இங்கே வந்து ரெண்டுக்கும் இடையில இருக்குது, 8.75 இல்லை, போன மாதம் மாதிரி துல்காதா மாதிரி 14.5 இல்லை, 9.5 9 10 என்கிற நிலைகள் தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நிலையும் கூட நாம் பார்க்கும் பொழுது இதையும் நாம் என்ன செய்யணும், வந்து கவனம் செலுத்தி பார்க்க வேண்டும் என்பதையே இதுவும் இந்த நிலையிலும் நம்ம உணர்த்துகிறது. எந்த அளவுக்கு உயரமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இது அடிவானத்திலிருந்து எத்தனை டிகிரி உயரமாக இருக்கிறது, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கூட நமக்கு இதை வந்து நம்ம கவனம் செலுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துகிறது. அடுத்து சொல்ல போனால் ஃபர்கு சம்த், ஃபர்கு சம்தைன், அதாவது மாபைன ஷம்ஸ் வல் கமர், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மத்தியில் உள்ள சம்த்தில் என்ன வேறுபாடு, அசிமூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அசம்த்துன்னு அரபியில் சொல்கிறோம், அதை தான் அசிமூத்துன்று இங்கிலீஷில் போடுவாங்க. அந்த அசம்த்துன்னு சொன்னால் எப்படி, சூரியன் ஒவ்வொரு நாளும் மேற்கே மறைகிறது, நேர் மேற்கே மறைந்தால் அதுக்கு வந்து சம்த் அசிமூத்து வந்து 270 திரும்ப வடக்குக்கு வந்தால் 360 ஆயிரும். அந்த அடிவானத்தில் போடப்படக்கூடிய அந்த வட்டம், நேர் மேற்கில் சூரியன் மறைந்தால் அசிமூத் 270, இதுதான் கணக்கு. நேர் கிழக்கே எடுத்துக்கொண்டால் 90, அதே மாதிரி தெற்கு போனீங்க 180, நேர் மேற்கே 270, வடக்கே 0 360 0, ரெண்டும் அதுவே தான். இப்போ இந்த அசிமூத் எத்தனை அப்படிங்கிறதுக்கையும் பார்க்கலாம். சூரியனுடைய மறைவு சந்திரனுடைய மறையும் பொழுது எந்த இடத்துல மறையுது அப்படின்னு பார்த்தா, சூரியனுடைய மறைவு இருக்குத இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்தில், சந்திரனுடைய மறையக்கூடிய இடம் வந்து 289.8. சூரியன் மறையக்கூடிய அசிமூத் இருக்குத அது 290.82. ஏறத்தாழ இந்த ரெண்டுக்கு மத்தியிலான ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் வெறும் 1 டிகிரி மட்டும்தான், 1 டிகிரியை விடவும் குறைவு என்று தான் சொல்லணும். 1 டிகிரி அளவுக்கு தான் வித்தியாசம் இருக்குது. இந்த அசிமூத்தில் உள்ள வேறுபாடு 1 டிகிரியை விட, அந்த ரிலேட்டிவ் அசிமூத்துன்னு சொல்லுவாங்க, ஃபர்கு சம்தேன், வெறும் 1 டிகிரி. ஆனால் இந்த 1 டிகிரி வேறுபாட்டை மட்டும் வைத்து அது தெரியுமா, ஓரளவுக்கு 10 டிகிரிக்கு மேலே இளங்கோஷனும் இருக்குது, இது மாதிரியான சமயத்தில் பிறை தெரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் நாம் நம்முடைய பார்க்கக்கூடிய முயற்சி செய்வதில் குறைவு செய்துவிட்டால், கிராமங்களில் கடலோர பகுதிகளில் உன்னிப்பாக கவனித்து அதற்கென்று முழுமையான ஏற்பாடு செய்து பார்ப்பதில் கவன முயற்சியை குறைத்து விட்டால் பிறை தெரிவதற்கான வாய்ப்பு மிக மிக அரிதாகி போய்விடும். அப்படிப்பட்ட இடங்களில் நாம் பிறை பார்ப்பதற்கான ஏற்பாடு செய்தால் ஒரு கால் தெரியவும் செய்யலாம், பிறை தெரியாமலும் போகலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இந்த மாதத்தினுடைய நிலை. ஒரு கால் நாம் 21ஆம் தேதி பிறை பார்ப்பதற்கு முழு முயற்சி எடுத்தும் நம்மால் நமக்கு பிறை தெரியவில்லை என்று சொன்னால், பிறை தெரியாமல் போய்விட்டால் நாம் 30ஆக பூர்த்தி செய்துவிட்டோம். இந்த காலத்திலே அதாவது தூசிகள் அதிகமாக இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது மாதிரியான வாகனங்கள் புகை மண்டலங்கள் கிடையாது,
இந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலை. அது மாதிரி செயற்கையாக விளக்குகள், இரவையும் பகலாக்கக்கூடிய விளக்குகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதுவும் கிடையாது. இப்பொழுது இவ்வளவு வெளிச்சமாக இருக்கக்கூடிய பகுதி, இதில் எல்லாம் இருந்து நாம் பார்க்கும் பொழுது, இது இந்த வெளிச்சத்திற்கு இடையில பார்க்கும் பொழுது தெரிவது மிக அரிதாகி போய்விடும். நல்ல இருட்டான இடத்திற்கு, ஊருக்கு வெளியே கிராமப்பகுதிகளில், அது மாதிரி இருட்டான பகுதிகளில், கடலோர பகுதிகளில் பார்க்கும் பொழுது தெரிவதற்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். அதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. இப்படி நாம் ஒரு கால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திரை தெரியலன்னு சொன்னால், நாம் இந்த துல்காதாக 30 பூர்த்தி செய்வோம். 30 பூர்த்தி செஞ்சோன்னு சொன்னால் மறுநாள் 22 30,000, 23 தான் திரை 1 இருக்கும். துல்ஹிஜ்ஜாவினுடைய திரை 1. இப்போ இந்த 22 நாம் திரை பார்த்துத்தான் முடிவு செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா 30 முடிஞ்சிச்சு, மறுநாள் நம்ம துல்ஹிஜ்ஜாவை ஆரம்பிச்சிருவோம். நாம் அன்று திரையை பார்ப்போமேயானால், வானம் தெளிவாக இருந்தால் மிக பிரகாசமாக இருக்கும். அந்த திரை இருக்கிறது பிரகாசமாக இருக்கும். ஆனால் 21 பார்க்கக்கூடிய ஒரு கால் திரை தென்பட்டால் மிக மெல்லிதாக அதனுடைய ஃபேஸ் இருக்குது. அதாவது சந்திரனுடைய ஒரு அரைப்பகுதி எப்பொழுதுமே வெளிச்சமாக இருக்கும். எப்படி பூமியில் அரைப்பகுதி பகல் அரைப்பகுதி இரவாக இருக்குதோ, அதே மாதிரி சந்திரன்லையும் அரைப்பகுதி பகல் அரைப்பகுதி இரவாக இருந்து கொண்டே இருக்கும். அந்த இரவாக இருக்கக்கூடிய அந்த அரைப்பகுதி தான் நம்மை முன்னோக்கி இருக்கும் அமாவாசை சமயத்தில். அதனால் ஒட்டுமொத்தமும் இருட்டாக இருக்கும். நேரம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சமாக இருக்கக்கூடிய பகுதியினுடைய ஒரு கீற்று நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. நம்ம 21 நமக்கு தெரியக்கூடிய அந்த கீற்றினுடைய அளவு இருக்குது மிக மிக குறைவு. அதாவது அந்த ஃபேஸ் ஆஃப் மூன் வெறும் 1% விட குறைவு, லேசாக சின்ன கோடாகத்தான் இருக்கும். கண்களுக்கு தெரிவது மிக ஒரு அரிதான ஒன்றாகத்தான் இருக்கும். 0.88%, 1% விட குறைவு, ஒரு லேசான கீற்று அவ்வளவுதான் இருக்கும் அது. ஆனால் இது இந்த ஃபேஸ் இருக்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்கும். நாம் அது நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் நாம் 30 பூர்த்தி செய்யும் பொழுது அந்த 30 திரை, அந்த 30 திரையை பார்த்தோமேயானால் சற்று பெரிதாகவே தெரியும். சில பேர் பார்த்து 2 திரைன்னு சொல்லிடுவாங்க, ஆனால் உண்மையிலே அப்படி சொல்லக்கூடாது. நாம் திரை பார்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், திரை பார்ப்பதற்கான ஏற்பாட்டாளர்களை உருவாக்க வேண்டும், அதிலே நன்கு விசாரிக்க வேண்டும், திரை பார்த்த தகவல்களை ஊர்ஜிதம் செய்ய வேண்டும், ஊர்ஜிதம் செய்து நாம் அறிவிக்க வேண்டும். இப்படித்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தில் இப்படியெல்லாம் பார்த்து அறிவித்து அந்த சமயத்தில் நமக்கு திரை தென்படவில்லையானால் நம்மின் மீது எந்த குற்றமும் கிடையாது. யாராவது பொய் சாட்சியை கொண்டு வந்துட்டு திரை பார்த்தோன்னு சொன்னாங்கன்னு சொன்னால், அது காதி இடத்திலே முடிவாகவில்லை என்று சொன்னால் அதை அந்த பொருளிகளுக்கு, வதந்திகளுக்கு 0% கூட மரியாதை கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. நமக்கு பிறை தெரியவில்லை, நாம் 30 பூர்த்தி செய்துவிட்டோம், அவ்வளவுதான். நமக்கு சரியத்திலே அறிவுறுத்தப்பட்டதும் அதுதான். பிறை சுமூல் இருயத்திகி வாப்திருள் இருயத்திகி, திரை புறக்கண்களுக்கு தென்பட்டால் நீங்கள் மாதத்தை ஆரம்பியுங்கள். மாதத்தை ஆரம்பிப்பது புறக்கண்களுக்கு பிறை தெரிய வேண்டும். நமக்கு தெரியவில்லை, நாம் 30 பூர்த்தி செஞ்சிட்டோம். அப்படி பூர்த்தி செஞ்சிட்டா யாராவது 22 மாலை வானம் தெளிவாக இருக்கும் பொழுது திரையை பார்த்தால் திரை நன்கு பிரகாசமாக தெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 3 இருக்குது, 1.75 விடவும் அதிகமாயிரும். 3 1.75 விடவும் அதிகமாயிரும். சந்திரனுக்கும் சூரியன் மறைந்து 98 பிறகுதான் சந்திரன் மறையும். அந்த 22 98 1.5 விடவும் அதிகம். அவ்வளவு நேரம் வானத்தில் இருக்கும், அதற்கு பிறகுதான் சந்திரன் மறையும். அதே மாதிரி சூரியனுடைய ஃபேஸ் அமைப்பு இருக்குது. முதல் நாள் 1% விட குறைவு, மெல்லிய கீற்று. ஆனால் 2 மாலை சூரியன் மறையும் பொழுது அந்த சந்திரனுடைய அமைப்பு இருக்கிறது அது 4.2% ஆயிரும். அப்போ 1% விட குறைவாக இருக்கிறது நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் போகலாம். ஆனால் மறுநாள் மாலை சூரியன் மறையும் பொழுது அது 4.2% மாறிவிடும். அப்படியானால் நன்கு பிரகாசமாக இருக்கும். இதற்கு யாரும் இது 2 பிறை என்று சொல்லக்கூடாது. மார்க்க ரீதியாக இது முதல் நாள் பிறைதான். முதல் நாள் பிறையும் பெரிதாக தெரியலாம், தெரியக்கூடாது என்று எந்த சட்டமும் கிடையாது. முதல் நாள் பிறையும் பெரிதாகவே பிரகாசமாகவே தெரியலாம். இந்த மாதம் நாம் 30 பூர்த்தி செய்தால் அந்த பிறை பிரகாசமாகத்தான் தெரியும். அப்படி தெரிவதை வைத்து 2 பிறை என்றெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதற்கு சில சஹாபாக்கள் அப்படி சொல்லக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள்.
என்று பார்க்கிறோமோ அதுதான் முதல் பிறை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இன்னொரு சில ஹதீஸுகளில் இப்படியும் வந்திருக்கிறது, இன்னமின் இக்திரா பிஸ்ஸா இன்திஃபாகுல் அஹில்லா, கியாமத்தினுடைய நெருக்கத்தின் அடையாளத்தில் பிறைகள் பெரிதாகி போவது. பிறையை பார்த்து ஐயுரல் ஹிலால் லில் லைலத்தின் லைலத்தேனி, கியாமத்தினுடைய அடையாளமாக ஒரு சாதாரண அடையாளம் இது. அதாவது அது பல அடையாளங்கள் கியாமத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கியாமத்தினுடைய அடையாளமும் பல தரஜாக்களில் இருக்கிறது. கியாமத்தினுடைய அடையாளத்தில் அது வந்து அலாமாத்தே சுகுரா, அலாமாத்தே உஸ்தா, அலாமாத்தே குபுரா என்றெல்லாம் வகைகள் இருக்கிறது. இது ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதல் நாள் பிறையை பார்த்து இது ரெண்டாவது நாள் பிறை என்று சொல்லப்படும் என்றும் சொன்னார்கள். தபரானி, முசன்னஃப் இப்னு அபி ஷைபா போன்ற கிதாபுகளில் இந்த ரிவாயத் வந்திருக்கிறது. எனவே இது வந்து பிறை தெளிவாக தெரிகிறது என்பதற்காக அதை இரண்டாவது பிறை என்று எண்ணக்கூடாது. நமக்கு பிறை தெரிந்தால் 21ஆம் தேதி மாசத்தை 22ஆம் தேதியிலிருந்து துலஹிஜ்ஜா ஆரம்பிப்போம். இல்லை என்றால் 23ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக பிறை இந்த மாதம், எல்லா மாதத்திலும் அப்படித்தான், குறிப்பாக இந்த மாதம் பிறை முயற்சித்து தேடுவதற்கு ஒரு வாய்ப்புள்ள தேவையுள்ள ஒரு மாதம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இந்த மாதத்தில் நாம் இருக்கிறோம். எனவே எல்லா இடங்களிலும், கிராமங்களிலும், கடலோர பகுதிகளிலும், இருட்டான பகுதிகளில், வானம் தெளிவாக இருக்கக்கூடிய இடங்களில் நாம் முயற்சித்து அதற்கான நபர்களை ஏற்பாடு செய்து பிறை பார்க்க வைத்து, அப்படி ஒரு தகவல் கிடைக்குமேயானால் நாம் தலைமை காசிக்கு அதை உடனடியாக தெரிவித்து அதன் மூலம் நம்முடைய மாதத்தை ஆரம்பிப்பதற்கான முடிவு காசியிடத்தில் தான் இருக்கிறது. பிறை பார்ப்பவர்கள் பார்த்து சொல்ல வேண்டிய தகவலை அங்கு சொல்ல வேண்டியது அவ்வளவுதான். காசி தான் முடிவு செய்ய வேண்டும். காசி என்ன முடிவு செய்கிறார்களோ அதுதான் இறுதி முடிவு. அதற்கு பிறகு யாராவது நான் பார்த்தேன் என்று சொன்னால் அது அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு தகவல் என்பது தானே தவிர நமக்கான ஆதாரமாக அது ஆகாது. அல்லாஹு யஃபிக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.